ராமநாதபுரம் மாவட்டத்தில் 65 தேர்வு மையங்களில் நடக்கும் பிளஸ் டூ பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் எழுத துவங்கியுள்ளனர். இதனை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று முதல் நடைபெறுகின்ற நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 65 தேர்வு மையங்களில் 70 அரசு மேல்நிலைப் பள்ளிகள், 37 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 52 மெட்ரிக் பள்ளிகள், மாதிரி பள்ளி ஒன்று என 160 பள்ளிகளிலிருந்து 7805 மாணவர்களும் 8003 மாணவிகளும் என மொத்தம் 16077 பேர் பிளஸ் டூ தேர்வில் கலந்து கொள்ள உள்ளதாக ராமநாதபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தெரிவித்தார். தேர்வு மையத்தில் பிரச்சனைகள் ஏதும் வராமல் இருப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 70 பேர் கொண்ட பறக்கும் படை அதிகாரிகளும், 65 பேர் தலைமை கண்காணிப்பாளர்களாகவும், 1500 பேர் அரை கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு தேர்வை கண்காணித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 7930 மாணவர்களும், 8147 மாணவிகளும் என மொத்தம் 16077 பேர் தேர்வு எழுதியுள்ளார்கள். இதில் 269 பேர் தனி தேர்வாகவும், 88 பேர் மாற்றுத்திறனாளிகள் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இந்த தேர்வுகளில் 65 மையங்களில் நடைபெற்று வருகிறது.